ஜின்னாவின் பேராசைக்கோ அளவே இல்லை அஸ்ஸாம் வங்காளம் பஞ்சாப் அத்தனையும் வேண்டுமென்று நினைத்தார் பஞ்சாப்பையும் வங்காளத்தையும் பிரிக்க வேண்டிய அவசியத்தை நேரு வேதனையோடுதான் ஏற்றுக்கொண்டார் பஞ்சாபை பிரிப்பது மத அடிப்படையில் ஆபத்தை விளைவிக்கும் என்பது மவுண்ட் பேட்டனுக்கு தெரியும் பிரிவினை விளைவுகளை தடுக்க ஐம்பத்தையாயிரம் வீரர்கள் ஏற்பாடு செய்யவும் திட்டமிட்டிருந்தார் வங்காளத்து பிரச்சினையில் பொருளாதார சிக்கல்களும் இருந்தன உலகின் சணல் தோட்டம் கிழக்கு வங்காளம் சணல் ஆலைகள் கல்கத்தாவைச் சுற்றி கல்கத்தாவை பிரிக்க முடியுமா அது நேரு குறிப்பிட்டது போல நுரையீரலை உடைத்து நாட்டின் இரத்த ஓட்டத்தை நாசம் செய்வது போல தவிர்க்க முடியாதவற்றை எப்படியோ தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் கலக்கத்தை துடைத்து கடமையாற்ற எழுந்தார் நேரு நவபாரத நாயகன் இந்திய விடுதலை பிரிவுபட்ட இருநாட்டு விடுதலையானாலும் கசப்போ கடுப்போ விரைவாக செயல்படுத்திய பெருமை வைஸ்ராய் மவுண்ட்பேட்டனுக்கு உண்டு ஆங்கில அரசாங்கத்தின் கொள்கைப்படி அவர் பாகிஸ்தானிடம் அதிகமான பரிவு காட்டியிருக்கலாம் காஷ்மீர் மன்னர் ஹரிசிங்கை கூட பாகிஸ்தானோடு இணைத்துவிட வற்புறுத்தி தோற்றிருக்கலாம் அவருக்கு நேரிவிட மதிப்பும் மரியாதையும் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நேரு ஆகஸ்ட் புரட்சி தொடர்பாக அகமது நகரில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் முப்பத்து மூன்றாம் ராணுவ பிரிவை பார்வையிட தளபதி என்ற முறையில் இந்தியா வந்திருந்த மவுண்ட் பேட்டன் சிறையில் தலைவர் என்ற முறையில் அவரை பார்க்க விரும்பினார் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு நேருவை சந்திக்கும் ஆர்வம் நீங்கவில்லை வாய்ப்பு சிங்கப்பூரில் கிடைத்தது அப்போதும் நேரு கிளர்ச்சியாளர்தான் புரட்சியாளர்தான் அவரை தன் பக்கத்தில் அமர வைத்துக்கொண்டு ஜீப்பில் பயணம் செய்தார் மவுண்ட் பேட்டன் உங்கள் செய்கையால் அவர் மதிப்பு உயரப்போகிறது என்றனர் மவுண்ட்பேட்டனின் நண்பர்கள் இல்லை என் மதிப்புத்தான் உயரப்போகிறது பாருங்கள் விரைவில் அவர் பிரதமராகப் போகிறார் என்றார் மவுண்ட்பேட்டன் இது இந்தியாவின் வைஸ்ராயாக வரவிருந்த ஒருவருடைய கணிப்பு இன்னொரு வைஸ்ராயிடம் நேருவே சொன்ன கணிப்பையும் ஒப்பிட்டு பார்ப்போமா அப்போது வைஸ்ராயாக இருந்தவர் லின் லித்தோ பிரபு அவரோடு ஒரு வாக்குவாதம் நேரு சொன்னார் பாருங்கள் இன்னும் பத்து வருடங்களில் இந்தியா விடுதலையடையப் போகிறது இல்லாவிட்டால் நான் ஒளிந்து போகிறேன் லின்லித் கோவும் விடவில்லை நிச்சயமாக அது நடக்கப் போவதில்லை நேரு அவர்களே உங்கள் காலத்திலோ என் காலத்திலோ இந்தியா அடையப் போவதில்லை நேருவுக்கு சோதிடத்தில் நம்பிக்கை கிடையாது ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றன காஷ்மீர் அரசருக்கு எதிராக மக்கள் விருப்பப்படி ஷேக் அப்துல்லா ஒரு கிளர்ச்சியை மேற்கொண்டார் அவருக்கு ஆதரவாக கிளர்ச்சியை பார்வையிட நேரு காஷ்மீர் சென்றிருந்தார் அவர் காஷ்மீரத்து மாப்பிள்ளை அவர் முன்னோர்கள் காஷ்மீர் மண்ணின் மைந்தர்கள் ஆனாலும் அவரை காஷ்மீருக்குள் காலடி வைக்கக்கூடாது என்று மன்னர் தரிசிங் தடை விதித்தார் கவர்னர் கிருஷ்ணதாரிடம் நேரு சொன்னார் என்னை தடை செய்ய உங்கள் அரசருக்கு அதிகாரமில்லை கைது செய்யச் சொல்லுங்கள் ஆனால் அவரே என் காலடியில் விழும் காலம் வரும் என்று சொல்லுங்கள் என்றார் இருபது ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு அன்று கைது செய்யப்பட்டு யூரி பயண விடுதியில் வைக்கப்பட்டார் காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் ஆசாத் அவரை ஆலோசனைக்காக டெல்லிக்கு அவசரமாக வர பணித்ததால் காஷ்மீரை விட்டுச் சென்றார் அன்று அவர் சொன்ன காலம் சீக்கிரமே வந்தது காஷ்மீரை இந்திய யூனியனுடன் இணைத்துக்கொண்டு காப்பாற்றக் கோரி தரிசிங் இந்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்த நாள் வரத்தான் செய்தது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய் புரட்சியை அடுத்து அமைந்த நேரடி பிரிட்டிஷ் இந்தியப் பேரரசு தம் காலத்தில் முடிவுக்கு வருவது என்பது எந்த வைஸ்ராய்க்கும் வருத்தமளிக்கக்கூடியதே மவுண்ட்பேட்டனும் இதற்கு விதிவிலக்கல்ல பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக மட்டும் அவரை விடைபெறச் செய்யாமல் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்து விடைபெறச் செய்தது நேருவின் பரந்த உள்ளத்துக்கு சான்று அதே சமயம் பாட்டும் நானே ஆட்டமும் நானே என்று பிரதமராகவும் கவர்னர் ஜெனரலாகவும் பதவியேற்க விரும்பிய ஜின்னாவையும் நேருவையும் உலகம் ஒப்பிட்டு பார்க்காமல் இல்லை இந்திய விடுதலையை இமய முதல் குமரி முனை வரை நூற்றுக்கு நூறு மகிழ்ச்சி வெள்ளத்தில் கொண்டாட முடியாத சூழ்நிலையை பிரிவினை உண்டாக்கிவிட்டது இந்திய விடுதலை கொடிய இரவு பனிரண்டு மணிக்கு ஏற்ற வேண்டிய நேருவின் இதயத்தில் நடுப்பகல் பனிரெண்டு மணிக்கே இடிவிழ ஆரம்பித்துவிட்டது பாகிஸ்தான் எல்லையில் அமைந்த லாகூர் நகரத்தில் அவர்கள் வெறியாட்டம் போட்டனர் இஸ்லாமியர் அல்லாதவர் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகளைத் துண்டிக்கும் அளவுக்கு சென்றுவிட்டனர் குடிநீருக்காக வெளியே வருபவர்களைத் தாக்க இரத்தவெறி கூட்டம் காத்திருந்தது ஆனால் இந்த சோகத்துடன் ஒருவர் சுதந்திரக் குடியை எப்படி ஏற்ற முடியும் ஆக வேண்டும் சோகத்தை இறக்க முடியாமல் மனதுள் அழுத்திவிட்டு தேசியக் கொடியை ஏற்றினார் நேரு அவருடைய உரை உலக வரலாறில் ஒலித்துக் கொண்டிருக்கும் உரை யாரோ எழுதிக் கொடுத்து படிக்கும் உரையல்ல இதயத்தின் எழுச்சிக் குரல் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு முடிவுடன் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டோம் அதை நிறைவேற்றிக் கொள்ளும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அது முழுமையானதாக இல்லாவிட்டாலும் உண்மையானதாக இருக்கும் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு வேளையில் இந்தியா வாழவும் விடுதலை பெறவும் விழித்துக் கொண்டிருக்கிறது நாம் பழமையிலிருந்து புதுமைக்குப் போய்க் கொண்டிருக்கிறோம் ஒரு சகாப்தம் முடிகிறது நெடுங்காலம் உடக்கி வைக்கப்பட்ட ஒரு நாட்டின் ஆத்மா பேசப்போகிறது வரலாறில் வைகரையில் இந்தியா தன் முடிவற்ற ஆராய்ச்சியை ஆரம்பித்துள்ளது பல நூறாண்டுகள் முயற்சிகளாலும் வெற்றி தோல்விகளாலும் நிறைந்தவை துரதிர்ஷ்ட காலம் இன்று முடிவடைகிறது இந்தியா தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது அற்ப விமர்சனங்களுக்கு இது நேரமல்ல மன விகாரங்களுக்கும் குற்றம் காண்பதற்கும் இது நேரமல்ல விடுதலை இந்தியாவின் சுதந்திர மாளிகையை கட்டி முடிக்க வேண்டிய கடமையிலிருக்கிறோம்